தமிழ்நாட்டின் அடுத்த ஆளுநர் யார்? அண்ணாமலையின் கையில் ஊசலாடக்கூடிய ஆளுநரின் பதவி காலம். ஆளுநரை உடனே பதவி நீக்க செஞ்சா அது பாஜகவுக்கு அசிங்கமாகுமா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் போனா போகட்டும், விட்டு வைப்போம் அப்படின்னு பாஜக திட்டம் போடுதா? ஆளுநரே, தலைமைச் செயலகத்தில் எனக்கு ஒரு ரூம் கொடுங்கன்னு அப்ளிகேஷன் போட்டிருந்தார். அதை நிறைவேற்றி கொடுத்தாலும் ஆளுநர் தலைமைச் செயலகத்தில் போய் உட்காருவாராங்கிறது தான் இப்போதைக்கு கேட்க வேண்டிய கேள்வி. ஒரே ஒரு முறை பத்திரிகையாளர்களை நேரடியாக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்தார்னா தமிழ்நாட்டில் அவர் இருக்கக்கூடிய கடைசி தேதி அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற விமர்சனம் ஏற்புடையதா? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். மக்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க தான் நம்மளை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஜனநாயகம். ஆனால் இந்த ஜனநாயகத்திற்கு விரோதமாக முடியாட்சி அடிப்படையில் நம்ம யாரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காமல் இருக்கமோ அவங்கெல்லாம் நம்மளை ஆளக்கூடிய வாய்ப்பை இந்த ஜனநாயகமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் மக்களுடைய தலையெழுத்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காத ஒருத்தவங்க நம்மளை ஆள்றாங்க. யார்? ஒன்று, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாங்களா? கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நிதியமைச்சர் போஸ்டிங். ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரியால் இன்றைக்கி நாடு முழுவதும் மக்கள் வந்து அவதிப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, வரி அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு மத்திய அரசு. அதுக்கு காரணம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவங்கள நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. இன்னொரு புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அவராவது நாடு நாடாக போய் வந்து நாட்டு மக்களுக்காக ஏதோ செய்கிறார். ஆனால் அந்த ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒரு நபரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா? அவர் எந்த தொகுதியில் போய் நின்றார்? ஆனால் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு அம்சங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு துறை அது. அப்படிப்பட்ட துறையில் அவர் திறமையானவராக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் தான் சொல்லணும். அதை நம்ம சொல்ல முடியாது. அவர் நல்லவர் அப்படிங்கிற அபிமானம் வந்து பாஜகவுக்கு இருக்கலாம். ஆனால் அவரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி. அப்போது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காத ஒருத்தரை தான் வெளியுறவுத்துறை அமைச்சராகியிருக்கு பாஜக. இன்னொருத்தங்க ஆளுநர் ஆர் என் ரவி. இந்த ஆளுநர் ஆர் என் ரவியை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த திமுக அரசை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய மசோதாக்களோட எண்ணிக்கை மட்டும் 13. இந்த 13 மசோதாக்களும் இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் வச்சுருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி, சட்டப்பேரவையில் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, மசோதா தாக்கலாகுது அப்படின்னா அந்த தாக்கலாகக்கூடிய மசோதாவுக்கு அதை சைன் போட்டு கொடுக்க வேண்டிய அந்த ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங்கில் தான் அவர் உட்காந்துருக்கார். ஏன் அப்படின்னா அவரை நம்ம தேர்ந்தெடுக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து தமிழக அரசுக்கு நெருக்கம் கொடுக்கறது சரியா தப்பா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. இப்போ தேர்ந்தெடுக்காத நபர்கள் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிறதுங்கிறது இந்த ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இன்னொரு புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் எதிர்கட்சிகள் இருக்குது. ஆனால் எதிர்கட்சி போஸ்டிங்களே இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை, சிதம்பரம் தீட்சகர்கள் விவகாரத்தில் அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா கணக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கை காட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க தீட்சகர்கள். சும்மா நடந்து போகிறவங்கள கோயில் வாசலில் போய் நின்றுட்டு சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கும்போது அவங்கள அடித்து வெளுக்கிறாங்க, தீண்டாமை பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்கள அரசு வந்து கணக்கு காட்டுங்க, இது சோழர்கள் காலத்தில் பாண்டியர்கள் காலத்தில் அரசர்கள் காலத்தில் கட்டினது, நீங்கள் எந்த நாட்டுக்கு அரசராக இருந்தீங்க, நீங்கள் எப்போ உள்ளே வந்தீங்க, தீட்சகர்கள் அப்படிங்கிறவங்களே 1800 தான் இங்கே உள்ளுக்குள்ளே வந்ததாக ரெக்கார்ட் சொல்லுது, 1849 அப்புறம் தான் உள்ளே வந்திருக்கீங்கன்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சிதம்பரத்துக்கு எப்படி நீங்கள் வந்து உரிமையாளர் ஆவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, சிதம்பர தீட்சகர்கள் மேலே நீங்கள் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிங்கன்னா நாங்கள் நேரடியாக போய் அங்கே போராட்டம் பண்ணுவேங்கிறார். இவர் யார்? எதிர்கட்சி தலைவரா? இவர் யார்? அண்ணாமலைங்கிறவர் யார்? தமிழ்நாட்டில் பாஜகங்கிற ஒரு கட்சியே இப்போ இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. அதுவும் மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க.
அப்போது அந்த பேரை வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில் அரசு ஒரு விஷயத்தில் நடவடிக்கையில் ஈடுபடணும், அரசு ஒரு விஷயத்தில் வந்து மக்களுக்கு சரியான கணக்கு வழக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது அதை தடுக்கக்கூடிய வகையில் சிதம்பரம் அப்படிங்கிற யார் கொள்ளக்காரங்களோ அந்த கொள்ளக்காரங்களுக்கு ஆதரவாக போய் நிற்கக்கூடியது தான் அண்ணாமலையினுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பெரிய ஒரு அண்ணாமலையினுடைய செயல்பாடு வந்து ஒரு மட்டமான ஒரு செயல்பாடாக இருக்கு இல்லையா. அப்போ இவங்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காதவங்க, ஆனால் இவங்கெல்லாம் நாங்கள் மக்கள் நலப்பணி மக்களுக்காக சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும்போது அது நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ என்னென்னா ஆளுநரை வந்து ஆதரித்து அண்ணாமலை தொடர்ந்து அறிக்கைகள்லாம் விட்டுருந்தார். ஏன் அப்படின்னா அவர் பிஜேகேபிக்காரர் தான் ஆளுநர் ஆர் என் ரவி. அதாவது என்னென்னா அவர் பாஜக உறுப்பினர் கார்டு மட்டும்தான் அவர்கிட்ட கையில் இருக்கா என்னன்னு தெரியல, அதுவும் வச்சிருப்பாரா இருக்கும் ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஆளுநர் வந்து ஆர் என் ரவி தொடர்ந்து ஆளக்கூடிய அரசை விமர்சிக்கக்கூடிய வகையில் பேசும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல்லாம் பேசக்கூடாது, அவர் அவருடைய கடமையை தான் செய்யணும். இந்த கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, ஆளுநர் அரசியல்வாதி கிடையாது அப்படின்னுங்கிறத அண்ணாமலையை ஒத்துக்கிட்டார். அதே நேரத்தில் ஏன்னா ஒத்துக்கிட்டதான ஆகணும், தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரே, தமிழக ஆளுநர் ஏன் சந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. சந்தித்தா அசிங்கமாக போயிடுமே உங்களுக்கு. அப்போ அண்ணாமலை அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, திமுக அரசை விமர்சிப்பது மட்டும் ஆளுநருடைய வேலை கிடையாது, எல்லா கட்சிகளும் என்ன தவறு செய்தோ அதை விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் தான் ஆளுநர். ஆனால் ஆளுநருடைய கடமை வந்து அது கிடையாது, ஆளுநர் அரசியல்வாதி கிடையாது, அவர் அவருடைய கடமையை செய்யணும். அதே மாதிரி ஆளக்கூடிய அரசை விமர்சிக்கிறதும் ஆளுநருடைய அந்த பதவிக்கு அழகல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். அப்படின்னா அண்ணாமலையை பதவி நீ அண்ணாமலை அவர்கள் ஆளுநருக்கு எதிராக வார்த்தைகளை தொடுத்தது ஆளுநருடைய பதவி நீக்கத்திற்கான அறிகுறி அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே அதை பண்ணாங்கன்னா ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிறது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும். அதே நேரத்தில் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய நிறையா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஆளுநருடைய பங்களாக்களில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் ஆளுநர் கையில் இருக்கிறதுனால அவரை இப்போதைக்கு பதவி நீக்கம் செய்கிறது உத்தமமாக இருக்காது அப்படின்னு அண்ணாமலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அட்வைஸ் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கும் இடையில அந்த ரேப்போ சரியாக செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. தொடர்ந்து ஆளுநர் வந்து இரவோட இரவாக வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு, அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த 4 மணி நேரத்தில் அவரே அந்த உத்தரவை திருப்பி எடுத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கான அந்த அதிகாரமே இல்லை அப்படிங்கிறது அவரே உணர்ந்து அமித்ஷா வச்ச குட்டின் மூலியமாக அவர் திருப்பி வாங்கிக்கிறார். இப்படி தொடர்ந்து ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாததுனாலையும் திருமாவளவன் வச்ச ஒற்றை வார்த்தை ஆளுநருக்கு மனநிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் மையப்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வள்ளலாருடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, வள்ளலாருடைய அந்த பொன்விழா ஆண்டுக்கு அங்கே போய் நின்றுட்டு வள்ளலார் சனாதனத்தினுடைய உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு வள்ளலாருடைய பக்தர்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து புகார்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையிலையும் சிஎம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வள்ளலாரை பற்றி ஆளுநர் உளறி கொட்டுறாரு, எதுவுமே தெரியாத ஆளுநர் தமிழ்நாட்டில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி வந்து தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ அதே மாதிரி ஏன் இங்கே ஆளுநர் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாதுன்னு செய்தியாளர்கள் இருப்பினர் கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்கிறார். தமிழிசை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுங்கிறதே தவறு, இங்கே ஆளுநர் ஒரே மாதிரியான ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா போதும் அவருடைய வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தில் ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனான ஒரு டாபிக் தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கொடுத்த பேட்டியை வந்து நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாலண்டியராக அவரே போய் அந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையின் மூலிமா சில பேசப்படாத விஷயங்கள் எல்லாமே வெளில வந்தது. இதே மாதிரி ஓப்பன் ப்ரெஸ் மீட்டாக ஆளுநர் மாளிகையில் வச்சு எல்லா பத்திரிகையாளர்களையும் வச்சு ஆளுநர் ஆர் என் ரவி ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாருனா போதும், ஒன் டு ஒன் இன்டர்வியூ எல்லாரும் முன்னாடியும் செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் ஆளுநர் அன்னைக்கு தேதிக்கு ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிடுவார் டெல்லிக்கு. அவர் டெல்லிக்கு கூட ஓடி போக முடியாது, ஏன்னா அமித்ஷா வந்து கையில் கம்போடு தான் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் அவர் நாகாலாந்துக்கோ எங்கெங்கேயோ வந்து இந்தியாவில் வந்து ஒரு கடைக்கோடி மாநிலத்துக்கு எங்கெல்லாம் ஓடி போக முடியுமோ அங்கெல்லாம் ஓடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அமைச்சர் பொன்முடி அவர்கள் கூட சற்று நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிண்டிகேட்டு கூட்டத்தெல்லாம் ஆளுநர் மாளிகையில் வச்சு நடத்துகிறாரு,
தலைமைச் செயலகத்தில் வச்சு சிண்டிகேட் கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நாங்கள் எங்கே வச்சு மீட்டிங் நடத்தினா இவருக்கு என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக ஆளுநர் எதுக்காக வாய் திறக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை பொன்முடி கேட்கல. ஆனால் பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷனில் இவங்கள தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் துணைவேந்தரா அப்படிங்கிறதையும் அரசு கொடுக்கலாம். அதில் அரசு யாரை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள டிக் அடித்து அதுக்கு சைன் போட வேண்டிய வேலை மட்டும்தான் ஆளுநருடையது. ஆனால் அந்த தேர்வுக்குழு உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த 3 பேரை தாண்டி 4வது நபரையும் எனக்கு சாய்ஸுக்கு கொடுங்க அப்படின்னு ஆளுநர் கேட்குறதுங்கிறது அது அவருடைய சாய்ஸுக்கு போயிடுது. அப்போது ஆளுநர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தாண்டி மக்களுக்கு எதிராக சில விஷயங்களை செய்ய முற்படும் போது அதை தட்டி கேட்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சு ஆளுநரை தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு முடியும். ஆனால் ஏனோ தெரியல தமிழக அரசு அதை செய்ய மாட்டேங்குதுங்கிற கேள்வியும் இருக்குது. ஆளக்கூடிய பாஜக திமுகவினுடைய திட்டத்தில் காட்டப்படக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது ஒரு சகோதரத்துவம் வாய்ந்த ஒரு பாசமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சுயாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆளுநரை பதவியை விட்டு தூக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இவர் வள்ளலாருக்கு எதிராக பேசுகிறாரு, அமைச்சர்களுக்கு எதிராக பேசுகிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு எதிராக பேசுகிறாரு. இந்திய ஜனநாயகத்தை மதிக்கிறது கிடையாது. அமைச்சரை பதவி நீக்க செய்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சும் தன்னுடைய பட்டியலிட்டு 4 மணி நேரத்தில் ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் வாங்குறாரு. தான் செய்கிறது என்னன்னே தெரியாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு மனநல பாதிக்கப்பட்ட நபராக செயல்படுறாருன்னு திருமாவளவனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி ஏகப்பட்ட புகார்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார்னா தமிழ்நாட்டை விட்டே அவர் ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்கும்னு மக்கள் சொல்கிறாங்க. மக்களுடைய பார்வையிலிருந்து இதை பார்த்து அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய கமாண்டர் அடிப்படையில் தான் இதை பதிவு செய்கிறோம். அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இதாக தான் இருக்குது. அண்ணாமலை கொடுத்த பேட்டிகள் மூலியமாக தான் இதை புரிஞ்சுக்க முடியுது. அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்க போது, ஆளுநருடைய பதவிக்காலம் எத்தனை நாட்கள் கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம், அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிற அடுத்த கட்ட தகவலோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான மீண்டும் ஒரு பதவி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம